ஹலோ, எஸ் வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச, நமக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம், வனிலா ஐஸ்கிரீம் செய்யலாங்க. இதுக்கு 4 கப் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாங்க. நீங்கள் பேக்கெட் பாலோ மாட்டுப்பாலோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபேட் அதிகமாக திக்கான பாலாக இருக்கணுங்க. அதில் 3/4 கப் சர்க்கரை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும்னா 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. இதை நல்லா கண்டன்ஸ்டு மில்க் அளவுக்கு சுருக்க காய்ச்சி இதில் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து 1 கப்பில் போட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி கரைச்சிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் சுத்தமாக கரைச்சிருங்க. கரைச்சதை இந்த திக்காக காய்ச்சின பாலில் ஊற்றி கலந்துக்குங்க. கலந்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து சுண்ட விட்டுருங்க. இப்போ இதை ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசர் பாயிண்ட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. இதை 1-8 மணி நேரம் கழித்து எடுத்து மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் ஊற்றி மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஃப்ரீசர் வந்து 12 மணி நேரம் வச்சுக்கலாங்க. இல்லை நீங்கள் எப்போ எடுக்கணுமோ உங்களுக்கு தேவையோ அப்போ எடுத்து. ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ வனிலா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. என்னமியாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.